அன்பான வணக்கம். நான் பிரேமா கார்த்திகேயன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடவுள் இருக்குன்னு சொல்கிறான் பாருங்கள், அவங்கள நம்புங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் பாருங்கள், அவனை கூட நம்பலாம். ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனை ஒருபோதும் நம்பக்கூடாது. நான் சொன்னதில்லை, கமலஹாசன் சொன்னது தான். சொன்னது யாராக இருந்தால் என்ன, கருத்து நல்லா இருக்குல்ல. இந்த ஒரு கருத்தை மையமாக வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை பேச போகிறேன். இந்த வீடியோவில் நான் குறிப்பிடுற பேர் வேணா நித்யானந்தாவாக இருக்கலாம், ஆனால் இந்த நித்யானந்தன்றத அவரை மட்டும் குறிப்பிட்டு நான் பேசலை. ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் யார் வந்து போலி ஆசாமிகளாக இருக்காங்களோ, போலி சாமியார்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமான பொதுவான பேராக தான் நான் அதை பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இந்த மாதிரி ஆசாமிகள் எல்லாரும் சாமியார்களாக ஏன் உருவாகிறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது, அவங்க மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, மக்கள் எப்படி அதெல்லாம் புரிஞ்சுட்டு அதிலேருந்து வெளிவரணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்தது நித்யானந்தாவோடையது. அப்போவே எல்லாருமே நினச்சாங்க இதோட அவரோட ஆட்டம் காலி, இதுக்கப்புறம் அவர் யாரையும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு. ஆனால் எத்தனை வீடியோ வந்தாலும் அவர்கிட்ட போகிற மக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பக்தர்கள், வெளிநாட்டிலேருந்து வர நன்கொடைகளும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்போது எத்தனை வீடியோக்கள் வந்தாலும் அதையெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. என்னெல்லாம் அவர் பேசுகிறாரு அப்படின்றதையும், எப்படியெல்லாம் அவங்க மயக்கப்படுறாங்க, எப்படியெல்லாம் அவங்க ஏமாற்றப்படுறாங்க அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம். சமீபமாக பார்த்தீங்கன்னா ஜனார்தன சர்மா அவரோட மூணு பெண் குழந்தைகளையும் அந்த ஆசிரமத்தில் விட்டிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவருக்கு நித்யானந்தாவோட கொள்கைகளும் அவரோட பேசுகிறதும் பிடிச்சு போனதுனால அங்கேயே போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கேயே ஜாயின்ட் செக்ரட்டரியாகவும் வேலை செய்கிறாரு. செக்ரட்டரியாக வேலை செய்கிறவருக்கு எந்த பிரச்சனைகளும் அங்கே இருக்கிறது பெருசாக தெரியாதுன்னு சொல்லி மூடி மறுப்புறாரு. இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணம், மொத்த முதல் காரணமே அந்த பிள்ளைகளோட பெற்றோராக இருக்கிற ஜனார்தன சர்மா மட்டும்தான். அவர் ஒழுங்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளே இருந்திருக்காது. இப்போது பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பேரண்டிங் கவுன்சிலிங், பேரண்டிங் டிப்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. பெண் குழந்தைகள் எங்கள் எல்லா இடத்துலையும் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஆசிரமத்தில் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, அது அப்யூஸ்னே தெரியாத அளவுக்கு அந்த குழந்தைகளும் இருக்காங்க, அந்த பெற்றோர்களும் இருக்காங்க. இதெல்லாம் எப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி பெற்றோர்கள் கொண்டு போய் அந்த குருகுலத்தில் சேர்க்கறதுக்கு காரணம் என்ன? வேதம், உபநிஷம், சமஸ்கிருதம், அதை தாண்டின ஒழுக்கத்தையும் கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கொண்டு போய் குருகுல கல்வியில் சேர்க்குறாங்க. அது வந்து இந்த ஒழுக்கத்தையும் கற்றுக்கலாம் அப்படின்றது வெளியில் இருக்கிற குருகுல கல்வியாக வேணா இருக்கலாம். இந்த மாதிரி போலி சாமியார்கள் வச்சு நடத்துகிற ஒரு குருகுலத்தில் ஒழுக்கம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அது அந்த பெற்றோர்கள் எப்போ உணர்ந்துக்கிறாங்களோ அப்போதான் அந்த பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவாங்க. அந்த பிள்ளைகள் அங்கே சேர்க்கப்பட்ட முதல் நாளே என்ன நடக்குதுன்னா, அவங்களோட பேர் மாற்றப்படுது. இப்போ இந்த பொண்ணு ஜனார்தன சர்மாவோட ஒரு பொண்ணு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியிலேருந்து தான் எனக்கு இவ்வளோ தகவல்கள் கிடச்சிது. அதை வச்சு தான் நான் இன்றைக்கி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் எந்த கற்பனையும் கிடையாது, எல்லாமே அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் எனக்கு இவ்வளோ தகவல்களும் தெரிஞ்சுது. ஆனால் இந்த தகவல்கள்லாம் ஒரு 5% தான், இன்னும் உள்ளே நடக்கிறது விஷயங்கள் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ அந்த பேர் மாற்றுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணோட பேர் வந்து பிரியா. ஆனால் அந்த பொண்ணோட பேரை எப்படி மாற்றி வச்சுருக்காங்க, பேரை நித்தியமய பிரியானந்தான்னு மாற்றி வச்சுருக்காங்க. இதை கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு குட்டி கதை. ஒரு தம்பதிக்கே ஒரு குழந்தை பிறக்குது, ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் சண்டை போடுறாங்க, இந்த குழந்தைக்கு யாரோட அப்பாவோட பேரை பின்னாடி வைக்கிறது அப்படின்னு. அந்த பொண்ணோட அப்பா பேர் கிருஷ்ணன் வருது, பையனோட அப்பா பேர் சீனிவாசன் வருது, குழந்தைக்கு கோபால்னு பேர் வைக்கணும். இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் வர்றாரு, என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு. பேர் வைக்கிறதுலாம் பிரச்சனை, ரொம்ப சிம்பிள், நான் ஒரு பேர் வைக்கிறேன், சீனிவாச ராமானுஜ கோபாலகிருஷ்ணன் வையன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க, அடடா நல்ல பேராக வச்சுருக்காரு அப்படின்னு. ஆமாம், ராமானுஜன்றது இதில் யார், சீனிவாசன்றது பையனோட அப்பா பேர், கிருஷ்ணன்றது பொண்ணோட அப்பா பேர், கோபால்ன்றது குழந்தையோட பேர். சீனிவாச ராமானுஜ கோபாலகிருஷ்ணன்னா இந்த ராமானுஜ யாருன்னு கேட்டிங்கன்னா, இடையில வந்து பேர் வச்சுட்டு போனார் இல்லையா, அவரோட பேர் தான் அது. இந்த மாதிரி தான் நடக்குது, யாரோ பெத்த பிள்ளைங்களுக்கு அவர் பேர் வைக்கிறாரு. இது ரொம்ப காமெடியாக தான் தெரியும் பேர் வைக்கிறது. இந்த பேர் வைக்கிறது என்ன தெரியுமா, அவங்க பேரை எங்கே பயன்படுத்தினாலும் அவரோட சாம்ராஜ்யமாக தான் வளரும் இது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் எல்லாருக்கும் பேர் வைக்கிறது. நித்யானந்தா அப்படின்ற பேரை அவரோட சேர்த்து வைக்கும்போது எல்லா இடங்களும்
வெளிநாட்டிலேருந்து வந்தால் கூட அந்த மாதிரி பேரை மாற்றி வைக்கிறாங்கன்னா பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனாக தன்னை கிரியேட் பண்ணிக்கிறாரு. இப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக சின்ன விஷயங்களை கூட அவ்வளோ நுணுக்கமாக யோசிக்கிறாங்கன்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்ததாக என்னெல்லாம் பண்ணுவீங்க, நீங்கள் என்னவா இருந்தீங்கன்னு நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது, நான் வந்து சன்னியாசியாக இருந்தேன். அந்த ஒரு வார்த்தையிலே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு வந்து சன்னியாசன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல அப்படின்றது. வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க அந்த குருகுலத்தில்னு கேட்கும்போது, யோகா பூஜை ஐஜிசிஎஸ் சிலபஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலபஸ் ஓகே, ஆனால் ஒன்றுமே அவங்க அங்கே படிக்கலைன்றதெல்லாம் தெரியுது. ஒரு எஜுகேஷன்றது எதுக்காகனே தெரியாமல் குழந்தைங்களை கொண்டு போய் குருகுலமில் சேர்க்குறாங்க. குழந்தைங்களோட எஜுகேஷன்றது பெரிய அளவில் படித்து அவங்க இந்தியாவுக்காக ஒரு சர்வீஸ் ஓரியன்டாகவோ இல்லை ஒரு பப்ளிக் செக்டரில் வேலை செஞ்சால் மக்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்லையா, புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும். இந்த சாமியார்கள்லாம் எப்படி ஏமாத்துறாங்க, யோகா பூஜை ஸ்பிரிச்சுவல் மூன்றாவது கண் இந்த மாதிரி ஏமாத்துகிற வித்தைகளை நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதில் நிறைய மூளை செலவை செய்கிறது அதிகமாக இருக்குது. அவங்க சொல்கிற வார்த்தைகளில் ஒரு மாயாஜலம், அதிலிருந்து ஒரு ஈர்ப்பு வசியம் பண்ணுறது. இந்த ஈர்ப்பின் காரணம்தான் என்ன பண்ணாலும் அவங்கள விட்டு இவங்க வந்து வெளியவே வரமாட்டேன்றாங்க. இந்த ஈர்ப்புன்றது பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நடிகர் நடிக்கிறாரு அப்படின்னா, அந்த நடிப்பு திறமை, யாரோ சொல்லி கொடுத்து டைலாக் எழுதி கொடுத்து நடிக்கிறாங்க, நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்ல மனுஷன், அந்த நடிகர் மேலே அப்படி ஒரு பற்று வரும். அதே தான் பேசுகிறவங்களும், ஒருத்தவங்க நல்லா பேசுகிறாங்கன்னா அந்த கருத்துக்கள் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்க மாட்டேன்றாங்க. நல்லா பேசுகிறவங்க எல்லாருமே அவங்க அப்படியே நம்பி அவங்க வழியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறது. இதை இந்த சாமியார்கள் எல்லாருமே அப்படியே பயன்படுத்திக்கிறாங்க. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து கனடா ஆஸ்திரேலியா நாடுகள்லேருந்து வந்த பக்தர்கள்லாம் கூட சில பேர் புகார் எழுப்பியிருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, எங்கள் கிட்டே வந்து இந்த மாதிரி புகாரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஷுவல் அப்யூஸ்க்கு ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ் அவங்க வந்து எப்படி அது அப்யூஸ்னே தெரியாத அளவுக்கு அவங்கள வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல தன்னைத்தானே சிவன் சொல்லிக்கிட்டு இருக்கார். தான் தான் சிவன் அப்படின்னும், தனக்கு மூன்றாவது கண் இருக்குது அப்படின்றதையும், என்னால் மூன்றாவது கண் வழியாக பார்க்க முடியும் அப்படின்றதையும், இதுக்கான சயின்டிஃபிக் அதெல்லாம் அது எப்படின்றத நான் அடுத்தது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, நான் தான் சிவன் சொல்கிறார் இல்லையா, அப்போது நீங்கள் எல்லாம் பார்வதி, நான் சிவனாக இருக்கேன், நீ பார்வதியாயிரு, என் கூட இன்றைக்கி நைட்டு வந்துடு, இந்த மாதிரியே கேட்குறாரு. அப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம தான் கடவுளாகவே மாறிட்டோம், நமக்குள்ளே கடவுள் வந்துட்டாரு அப்படின்ற ஒரு உணர்வை புகுத்திடுறாரு. அப்போது அங்கே இருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாரும், நாம் கடவுளாகவே மாறிட்டோம், அவர் தான் சிவன், நம்ம தான் சக்தி, அப்போ நாம் சேர்ந்திருந்தால் கூட தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு போர்வையில் தான் அவங்க எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு, அவங்க எல்லாரும் அப்யூஸ் பண்ணப்படுறது காரணமும் இது தான். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே என்ன தெரியுமா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த அளவுன்றது நான் சொல்கிறது கடவுள் பக்தியை சொல்கிறேன். இந்த இடத்துல எந்த ஒரு கடவுள் பக்தியாக இருந்தாலும், இந்த கடவுள் பக்தின்றதே ஒரு ஆழமான கடல் போல், நீங்கள் உள்ளே இறங்க 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 போய்கிட்டே தான் இருக்கும். நீங்களாக ஒரு எண்டு கார்டு போடாமல் அதை நிறுத்தவே முடியாது. நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுள்னா என்ன, ஆத்மானா என்ன, பரம்பொருள்னா என்ன, இறையாண்மைனா என்ன, நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் இறைவனாகவே மாறணும், இறைவனோட முழு சக்தியும் எனக்கு வரணும். போய்கிட்டே இருந்தால் அது போய்கிட்டே தான் இருக்கும், அது கடைசியில் ஒரு முட்டாள்தனத்தில் தான் போய் முடியும். அடுத்ததாக அவர் சொல்கிறது என்னென்னா, நான் மூன்றாவது கண் வழியாக இந்த உலகத்தை பார்ப்பேன், இதை வந்து என்னோடய சிஷ்ய கோடிகளுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மூன்றாவது கண் வழியாக பார்க்குறது என்னென்னா, கண்ணை கட்டிக்கிட்டு தன்னோட எதிர்க்க இருக்கிற பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, செய்கிற முத்திரைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதோட நிறம் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது. இது ரொம்ப சிம்பிள் பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இப்போ நிறைய இடங்களில் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ இங்கே நடத்திட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டியா, டேலண்ட் இனிஷியேட்டர் அண்ட் ஆக்சிலரேட்டர்னு டியான்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 6 வயசு குழந்தைங்கள்லேருந்தே அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. மொத்தம் 8 லெவல் இருக்குது. இந்த லெவலில் அந்த 7வது 6வது லெவல் கிராஸ் பண்ணும்போதே நினைக்கிறேன் இதெல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. ரொம்ப ரீசண்டாக பார்த்திங்கன்னா ஆதித்யா சேனலில் சில்ட்ரன்ஸ் அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமில் ஒரு 6 வயசு பாப்பா வந்து உட்காந்துருக்கு, கண்ணை கட்டி விட்டுடுறாங்க, கலர் கலராக கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கார்டை
அந்த பாப்பா தொட்டு பார்த்து கண்ணை கட்டியிருக்கும் போதே தலைக்கு மேலெலாம் வச்சு பார்த்து அந்த கார்டு என்ன கலர்னு சொல்கிறான். ஏற்கனவே இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு பாப்பா வந்து கலர் கலராக பால் வச்சுருக்காங்க, என்ன கலர் பாலுன்றதை கையில் தொட்டு பார்த்து இப்படி தேய்ச்சி பார்த்துலாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மைண்ட் ரீடிங். இதுக்கு வந்து தனியாக கோர்ஸ் இருக்குது. இப்போ டியாவில் இருக்கிற எல்லோரும் வந்து சிவனாயிடம் சிவன்னு சொல்லிக்கிட்டு தெரிய முடியாது. இதை வந்து இன்னும் நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த குழந்தைங்க அதை கற்றுக்குறாங்க. ஒரு பெட்டி ஒன்று இருக்குது, ஒரு துப்பறியும் இடத்துல அந்த பெட்டி இருக்குது, அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரியான இடங்களில் ஒரு நல்ல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது அப்படியே இது ஒரு மாயை, இது வந்து நாம் நாங்கள் பெரிய எங்களுக்கு சிவன், எங்களுக்கெல்லாம் மூன்றாவது கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. மக்கள் எப்போவுமே அப்படி தான், குரலி வித்து காட்டுறவங்கெல்லாம் சாமியார் ஆயிடலாம். இங்கே வாயிலேருந்து லிங்கம் எடுத்தாலே சாமியார்னு ஒத்துப்பாங்க. ஆனால் அந்த லிங்கம் எப்படி வந்ததுன்னு சயின்டிஃபிக்காக யாரும் யோசிக்க மாட்டாங்க. இதோட அந்த குருகுலத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, சுவாமியை ப்ரொமோஷன் பண்ணணும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவ்வளோ செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு மனுஷன்தான் காரணம். ஆனால் இப்போவும் அந்த பொண்ணும் சரி அந்த அப்பாவும் சரி சுவாமி சுவாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவரோட கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியுமான்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. இன்னும் இந்த மாதிரியான மக்கள் இருக்கிற வரைக்கும், ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஆசிரமத்தில் இது தவிர வேறு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொமோஷன் பண்ணுமா அந்த ஆசாமிக்கும். அந்த ஆசாமி என்னெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் உண்மை கிடையாது, நல்ல விஷயங்கள் அவரை துதிச்சா அவருக்கு பாத பூஜை பண்ணால் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இப்படியெல்லாம் சொல்லி அந்த பாத பூஜை பண்ணணும்னா லட்சக்கணக்கில் காசு கட்டணும். இதை மாதிரியெல்லாம் நிறைய வெளியில் இருக்கிறவங்க கிட்ட பேசணும். அது வந்து நிறைய அவங்களோட டார்கெட்லாம் கொடுக்குறாங்க. அந்த டார்கெட்லாம் பார்த்திங்கன்னா பெரிய போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய சினிமா செலிப்ரிட்டிஸ். இந்த செலிப்ரிட்டிஸ் மோகம் என்னைக்கு தான் இந்த நாட்டில் குறையும்னு தெரியல. நேரு ரொம்ப அழகாக இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதும்போது குறிப்பிட்டிருப்பார், முன்னே சென்ற செம்மறி ஆடு எந்த பள்ளத்தில் சென்று விழுமோ பின்னே சென்ற செம்மறி ஆடுகளும் அதே மாதிரி தான் போய் விழும். செம்மறி ஆடுன்றதுக்கு அதுக்கு அறிவு இருக்காது, போய் பள்ளத்தில் விழுதே நம்மளும் அதே பள்ளத்தில் விழுறோமே அப்படின்னு. ஆனால் நம்ம மனிதர்கள் இல்லையா, நமக்கு ஆறாவது அறிவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பார். அது இந்த இடத்துக்கு கண்டிப்பாக பொருந்தும். இந்த செலிப்ரிட்டின்றவங்க அவங்க எதை பண்ணுறாங்களோ இந்த கடையில் தான் அவங்க ட்ரெஸ் எடுப்பாங்களாம், அதனால தான் நானும் இங்கே ட்ரெஸ் எடுக்கிறேன், இந்த மாதிரி மோகம். அதே மாதிரி அந்த செலிப்ரிட்டியே இந்த சாமிக்கிட்ட தான் வருவாராம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர்றது. அதனால் அவங்களோட மெயின் டார்கெட் பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸாக தான் இருக்காங்க. அதே மாதிரி பணமும் அவங்கக்கிட்ட தானே நிறைய இருக்கும். அப்போ செலிப்ரிட்டிஸ் போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம், ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இங்கே வந்தால் வந்து நம்மளையே மறந்துட்ட மாதிரி ஒரு நிலைமை, அப்போ கிட்டத்தட்ட ஒரு போதை மாதிரி தான். கொடுக்குற உணவுப் பொருட்களில் கூட சில கொகைன் மாதிரியான ஐட்டங்கள்லாம் சேர்க்கறதாகவும் கூட ஒரு தகவல் இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையும் பணம் பறிக்கிறதுக்கான ட்ரைனிங் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த ட்ரைனிங் பார்த்திங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 8 கோடி ரூபா வரைக்கும் பணமாகவோ நகையாவோ பொருளாவோ லேண்டாவோ என்ன மாதிரி வடிவத்துலேயோ அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் டார்கெட் கொடுத்து, நீங்கள் இத்தனை பேரை இன்றைக்கி மீட் பண்ணணும், இத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கணும் அப்படின்ற ட்ரைனிங் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த நியூஸ் ரீடர் கேட்குறாரு, உங்கள் அக்கா தானேமே அந்த வைரமுத்து விஷயத்தில் நித்யானந்தாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க ரொம்ப அதிகமாக அப்படிங்கும்போது, அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு குருகுலத்தில் படிக்கிற பிள்ளைங்க இப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவாங்களான்னு மக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க அப்படிங்கும்போது, இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் அவரு தான் டைரெக்டாக இருந்து சொல்லி கொடுத்தாரு, இவ்வளவும் பேச சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததே அவர் தான் அப்படின்றாங்க. அப்போ அவ்வளோ சொல்லி ஏன் அதை பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கள் அக்காவை அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆக்குறேன்னு சொல்லி சொன்னார் அப்படின்றாங்க. பார்க்க நாஞ்சத்துக்கு லேடி கேட்ட போட்ட மாதிரி இருந்துக்கிட்டு இன்னும் எத்தனை பேரை ஏமாற்ற போகிறாரு. அடுத்ததாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் எப்படி வந்து அவர்கிட்ட அந்த அளவுக்கு மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆசிரமத்துக்குள்ளே ஒன்ஸ் உள்ளே வந்துட்டால் அதுக்கப்புறம் வெளியவே விடமாட்டாங்க. ஏன் வெளியே விடமாட்டாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம வெளியே போயிட்டா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், எங்கள் ஆசிரமத்தில் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க அதை சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு. இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா மற்றவங்க எல்லோரும் வந்து இல்லை நீ இனிமேல் போவாதன்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காகவே தீபாவளி பொங்கல் ஹோலின்னு எதுக்குமே அவங்களுக்கு லீவ் கொடுத்து அனுப்புறது கிடையாது. இதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி நம்ம சொல் பேச்சை கேட்குற அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்கெலாம் சூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆசையை காமிச்சு
அவங்களோட தேவையை தீர்த்துக்கிறாங்க. நான் பதவி ஆசையோ பொண்ணு பொருளை எல்லாத்தையும் ஆசையை காமிச்சு அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா பெருசாக நிறைய விஷயங்களை சொல்ல முடியல. செக்ரட்டரியாக இருந்தீங்களே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது தெரியாதான்னா தெரியாதுன்னு மழுப்ப தான் முடியுது. ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு பல தவறுகளுக்கு அவங்க துணை போயிருக்காங்க. இந்த சர்ச்சைகள் எல்லாத்துக்கும் அவர் அழகாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாரு. எந்த பொண்ணை காணலைன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு புகார் கொடுத்தாங்களோ அந்த பொண்ணையே விட்டு வீடியோ மேக் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பெண் என்ன சொல்கிறா, எனக்கு 19 வயசு ஆயிடுச்சு, இனி என் வாழ்க்கையே எனக்கு வாழ தெரியும், நான் இப்போது வேர்ல்டு டூர் போயிட்டுருக்கேன், நான் இங்கே காணாமல் தான் போயிடல, என்னை யாரும் கடத்தலை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன், எங்கள் பெற்றோர்கள் முட்டாள்தனமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணுக்கும் நிறைய பேராசையை திணிக்கிறாங்க. இந்த காக்கா முட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க பீஸா சாப்பிட வந்த பசங்களை கடக்காரங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகும். அந்த கடக்காரங்க அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. அந்த பிள்ளைங்களையே கூப்பிட்டு பீஸா கொடுத்து சாப்பிட வச்சு உங்களுக்கு இனிமேல் எப்போல்லாம் பீஸா வேணுமோ வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு, அது வியாபார யுக்தி. அதுக்கப்புறம் யாரும் அந்த கடக்காரங்களை தப்பாக பேச முடியாது. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த மாதிரியான ஆசாமைகள்லாம் நல்ல வியாபாரம் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. அவங்களோட சாம்ராஜ்யத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மக்களை முட்டாளாக்குறாங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் நித்யானந்தாவுக்கோ இல்லை எந்த அடிமட்ட முட்டாள் சாமியார்களுக்கோ நான் சீடனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறத விட நம்மாழ்வாருக்கு சீடனாக இருக்கேன்னு சொல்லி பாருங்கள், ஏபிஜே அப்துல் கலாமுக்கு சீடனாக இருக்கேன்னு சொல்லி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் பெருமை, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி எந்த ஒரு நல்ல அப்பாவாலேயோ அம்மாவாலேயோ தன்னோட குழந்தைங்களுக்கு நல்ல அனுபவ கல்வியை கொடுக்க முடியலையோ உங்களை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது, எந்த சாமியாராலேயும் எந்த போலி சாமியார்களாலேயும் கொடுக்கவே முடியாது. புத்தகங்களை தாண்டி ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும்னா அது அனுபவ கல்வி அப்பாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அம்மாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்கள் அப்பா அம்மாவை மிஞ்சி வேறு யார்கிட்டையும் கற்றுக்க முடியாது. விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.